இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நாம வயக்காட்டுக்குள்ளயும் வைக்க போறதுக்கிட்டயும் சந்திக்கிறோம். நாம ரெண்டு பேரும் கிழங்குற யாரு வரைக்கும் என்னது இல்ல அது வந்து என் ஜாதகத்துல 60 வயசுக்கு மேலதான் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுவா எழுதி வச்சிருக்கு. ஓ மை காட், 60 60 இயர்ஸ்? என்ன 60 வருஷம், 35 வருஷம் அது குடுக்கு ஓடிடும். ஐயோ, 60 வயசு இருக்கு, என்னால தாங்க முடியாதுப்பா, நான் போறேன். சரி நீ போன, வேற பண்ண பாத்துக்கிறேன். உங்களை இது கோவப்படாத, சும்மா கிண்டலுக்கா சொன்னேன். இந்த பாரு, கூடிய சீக்கிரமே அப்பா அம்மா கிட்ட செய்திய சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், போதுமா? கல்யாணங்கிறது சும்மா வா, 500 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க, அது அந்த காலம். இப்ப காலம் மாறி போச்சு, 500 குறைஞ்சிருச்சு. இந்த பாரு, என் தங்கச்சிக்கு காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம் தான். நாம காதலிக்கிற விஷயம் எங்க தங்கச்சிக்கு தெரியுமா? அது கூட ஒரு நாள் சந்தேகப்பட்டு நம்ம காதலை பத்தி அவரை கேட்டுச்சு. எப்படி ஆளு, உங்ககிட்ட யாரோ டூப் போட்டுருக்காங்க சொல்லி என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். என் தங்கச்சி ஒரு மண்டு 600 இடத்துல நம்பிடும். நான் என்ன சொல்றேன்னா, அஜிஷோ என் தங்கச்சி வருது, வந்தா வரட்டுமே, வந்தா வரட்டுமா, அது தெரிஞ்ச ஊருக்கு தனி மாதிரி அசிங்க மேடம். இப்ப என்ன பண்றது, நீ இப்படி வா, இதுக்குள்ள ஒன்றுக்க. ஐயோ, இதுக்குள்ள எப்போ சொல்றீங்க, அரைக்குமே அரைக்குமா அரைக்குமா, உள்ள போச்சு. ஐயோ, காதலிக்கிறது இவ்வளவு கஷ்டம் இருக்கா? என்ன இங்க நிக்கிறீங்க? அது ஒண்ணு, நம்ம சாமிக்கு அர்ச்சனை போக வந்தேன், ஐயர் எங்க அவசரமா போயிருக்காராம், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஆமா, தேங்காய் எடுத்துட்டு வரல, இனிமே தான் வாங்கிட்டு வரணும். ஆமா, என்ன நீ இந்த பக்கம் திடீர்னு? கீதா வீட்டுக்கு போனேன், அவங்க இல்ல, ஒருவேளை இங்க எங்கயாவது வந்திருக்காளான்னு தேடி வந்தேன். அந்த பொண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வரலையே, ஒருவேளை தேட்டருக்கு போயிருக்கும், ஏன்னா டெய்லி சினிமா பாக்குற பொண்ணு. ஆஹா, பரவாயில்லையே, அந்த பொண்ணு எங்க போவோம் என்ன பண்ணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீ வேற, யாரோ சொல்ல கேள்வி, அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வரேன். நீங்க எங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல நீ போன, அப்புறம் வரேன். இல்ல இல்ல, நீங்களும் வாங்க. இல்ல வந்தா அவ கோச்சுக்குருவா. அவளா? இது அவள், ஐயர் அவள் கோச்சுக்குருவா. ஓஹோ, அவர் ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, நீங்க வாங்க. வாங்க அண்ணே, அண்ணே வாங்க அண்ணா, போங்க. என்ன தங்கச்சி வரானு சொல்லி நீங்க தானே உள்ள என்ன ஒளிச்சு வச்சீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உள்ள இருந்திருந்தா என்னால என்ன இருக்கும்? இல்லம்மா வந்து அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு நல்லா கேளுமா. அண்ணி, இந்த ரிஸ்கே தேவையில்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எப்பவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கிருப்பேன். விஷயம் தெரிஞ்ச மாதிரி உங்க அப்பா காட்டிக்கவே இல்லையே. நீ எங்க வீட்டுக்கு போனியா? எப்ப போன, யார கிட்ட போன? உங்க வீடுன பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸா கேட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சு போனேன், அவ்வளவுதான். நீ போகும்போது வீட்டுல யாரா இருந்தா? மாமா, நாத்தனார், அத்தை. எல்லாரையும் அப்படியே கூப்பிட்ட? அவங்கள அப்படி எல்லாம் கூப்பிடணும்னு ஆசை. ஒண்ணும், நீங்க தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட மாட்டேங்கிறீங்களே. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கழுத்துல மூணு முடிச்சு இல்ல, நல்லா உருவாஞ்சிருக்க அப்புறம் உத்தரத்துல ஏத்தி விடுறேன். ஆமா, எங்க அப்பா உங்ககிட்ட எதுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு ஒண்ணுமே கேக்கலையா? இங்க எதுக்கு வந்தேன்னு என்ன கேட்டாரு? நான் உங்க அப்பா கை சிக்கிற மாதிரி ராமாயணத்துல ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி போட்டுட்டேன். அறிவு இருக்கு உனக்கு? ராமாயணத்துல சந்தேகமா ஏன் கேட்டுக்கலாம்ல? எங்க அப்பா பையன் கேட்ட? ஆமாமா, சொல்லிடுவீங்களே நீங்க. ராமாயணத்தை பத்தி கேட்டா மகாபாரத பத்தி சொல்லுவீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிப்பல்ல, நீ பண்ண கூத்து விஷயம் அப்பா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படியோ உங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்தா சரி. இது வரைக்கும் தெரியாது, இனிமே தெரிஞ்சிடும். உன்னை தவிர இந்த ஊர்ல இருக்கிற செடி கொடி புழு பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஏமா, உங்க அப்பா உன்ன லட்ச லட்சமா கூட்டி படிக்க வச்சாரு, சந்தேகம் கேட்கறதுக்கு போயும் போயும் அந்த பரதேசி பயில கிடைச்சான். ஏன் எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு தெரியாத ராமாயண மகாபாரதமா அவுத்து விட்டா விடிய விடிய சொல்லிட்டு இருப்பேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? தேவையில்லாத விஷயமாப்பா, உன் குடும்பத்தை அந்த முருங்கன் தான்ப்பா காப்பாத்தணும். கேள்வி அவன் கேட்டான், பதில எங்கிட்ட சொல்லு. அது வந்துப்பா வந்து. ஏ, அப்படி எதுவுமே நடக்கலன்னு எங்க போய் சொல்ல போறியா? இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும்? நான் உங்க பொண்ணாச்சே, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அந்த அண்ணாடங்காட்சி பயலுக்கு உன்னத்தோட என்ன அருகது இருக்கு? நாம மட்டும் அண்ணாட காய்ச்சாம 5 நாளைக்கும் சேர்த்தா காய்ச்சோம்,
முடிவா நீ என்ன சொல்ற? உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைன்னு சொல்றேன். கீதா, இந்த சந்தர்ப்பம் நீங்க உயிரோடு இருக்கிறதால நடக்காது தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்கப்பா. இது வரைக்கும் காதலுக்காக எந்த அப்பா அம்மா செத்துருக்காங்க சொல்லுங்க. இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அவ்வளவுதானே? போகல. ஆனா ஒண்ணு, நீங்க நான் வெளியே போறதை தடுக்கலாம். அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே பாய். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது அண்ணே. சௌகரியக்காரன் கூட நாள் குறைக்க இருக்குமே. இங்க அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பாக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்ப எனக்கு சண்டை வந்துடும். மார்வேசல போகணும். ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மார்வேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையன் கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு நீங்க கொடுத்துறாங்க. காதை கெட்டு போவோம். இதை கொடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும். என்ன வேசம் சொல்லுங்க. அந்த நான் சொல்றேன், காதை கொடுங்க. வா, காதை கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்கணும். இல்ல இல்ல, பேசாம இருங்க. காதை கொடுப்பா. ஊதாதரா. நல்லஹாரம் பறக்குது, நல்லஹாரம் பறக்குது. ஜட்டமா வந்திருக்கு, ஜட்டமா வந்திருக்கு. தாயே, யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க. இந்த எஜமா வீட்டுல கூடி சீக்கிரம் நல்லஹாரம் வைக்க போகுது. நல்லஹாரம் பறக்குது, நல்லஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுனாலதான். எக்கம்ம தயவாரு, பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பணம் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது. கைய காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு. பாத்து சொல்லுப்பா. உட்காரு பாய். உட்காருமா? கைய காட்டு. அந்த கைய காட்டு. அடாடா பாப்பா கை. என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குடுக்க இருக்கா? ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? தண்ணி கொண்டு என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டு எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? ஏன் லவ்வர். என்ன என்ன தெரியல? நான்தான் சிவா. நாளைக்கு வெளிய வந்தாங்க. கோயிலுக்கு வருவோம். நீங்களும் அங்க வந்துருங்க. நீ அவசியம் வந்துரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜக்கமா பாத்துக்கலாம். இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியமா இரு. நான் இருக்கேன். நம்ம பகவதி இருக்கு. போயிட்டு வாமா, உட்காரு. போ. நான் போமா. ஐயா ஓட்டுங்களா. இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சுல? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வாங்க. பொண்ணுக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணோம். சுவாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, நான் காத்துட்டு இருக்கேன். அப்பா, நான் அது வரைக்கும் குளத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா. நீ பால் குடிச்சிட்டு தூங்கலாம். அம்மா வீட்டு வேலை எல்லாம் பாப்பனா. என்னம்மா நல்ல குட்டி குடிச்சுதா குடிச்சுதா? என்னம்மா சூருக்கு என்ன பண்ணுவேன்? என்ன பண்றால? உள்ள பால் குடிச்சிட்டு இருந்த அம்மா திடீர்னு மயக்கமாயிருச்சு. ஐயோ, அவர் கூட வீட்டுல இல்லையே. ஐயோ, அதான் என் புள்ளைய பாருங்க தம்பி. என்னம்மா என்ன? பால் குடிச்சிட்டு இருந்த திடீர்னு பேச்சு முட்டாலாம் ஆயிடுச்சு தம்பி. என்ன பண்ண? தம்பி தம்பி, பால் குடிச்சிட்டு என் குழந்தை மயங்கி விழுந்துருச்சு தம்பி. அண்ணா குழந்தை பாந்தி வந்து எடுத்துட்டு உடம்பெல்லாம் சில்லர் ஆயிட்டு பாருங்க. இந்த பால் எங்க வாங்கினீங்க? நம்ம பிரசிடென்ட் ஐயா சொசைட்டில தாங்க. உயிருக்குள்ள இந்த பால் தான் போகுது. என்ன ஆகுமோ தெரியலையே. அண்ணே, முதல்ல அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, நான் வந்துடுறேன். சரி தம்பி, நான் பாத்துக்கேன். வந்தாம்மா குழந்தை. டேய்,
கேன கேள பை ஏன் ஏனா இந்த பாலை குடிச்சா இங்க குழந்தைங்க எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க அதே பால மறுபடியும் ஊத்த போறியா ஒழுங்கா மரியாதை சொல்லு இதுல என்ன கலந்துருக்கு பாதாமும் பிஸ்தாவும் கலந்துருக்கு டேய் மீசா கிண்டலா தலை பிஞ்சிரும் நீ தான் டிரைவரா இங்க இருந்து ஒரு கேன் நகந்தாலும் நடக்கிறது வேற கொஞ்சம் இவங்க சொல்றது போய் நான் சொல்ற உண்மை பாத்தீங்களா பாத்தீங்களா இவன் சாட்சியை தெரிஞ்சு விட்டுட்டு இவனுக்கு எங்க பேர்ல பழைய அதனாலதான் பால் பண்ணையில எங்க ஆளுங்களே வேணும்னே போட்டு அடிச்சிருக்க தலைவர இவன் மட்டும் உங்க மானா இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துப்போ நடக்கிற விஷயமே வேற நீங்கள பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க நீ செஞ்ச தப்புக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேடு என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது ஓஹோ மன்னிப்பு கேட்க மாட்டாரா பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்டாரா தலைவர உங்க பிள்ளைதானே இப்ப என்ன பண்ண போறீங்க என் பிள்ளைய இன்னையில இருந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்பாவுக்கு நீதி நேர்மை நியாயம் முக்கியம் மனிதாபிமானம் இல்ல பேசிட்டீங்களா உனக்கு அண்ணன் உனக்கு மகன் எனக்கு எனக்கு மகன் தான் அதையே மறந்துட்டீங்க யாரு மறக்கலம்மா எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தலையெழுத்த படிக்க யாராலும் முடியாது அந்த தீர்ப்பு முதல்ல ஏன் இதயத்தை சுட்டுச்சு அப்புறம்தான் உங்களை சுட்டுச்சு அவனை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கலாம் இல்ல மன்னிப்பு கேட்டிருந்தான்னா அவன் என் மகனே இல்லை அவனுக்கு எதிரி வேற யாரும் இல்லை அவனுடைய முன்கோபம் தான் அவனுக்கு நான் தண்டனை கொடுத்ததா நினைக்கல அவன் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மேல் படிப்புக்கு வெளியூர் அனுப்பிச்சுதான் நினைச்சுக்கிறேன் அவன் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போனாலும் மறுபடியும் திரும்பி வரும்போது புடம் போட்ட தங்கமா நான் நினைக்கிற சிவாவா மாறணும் மாறுவான் மாற மாட்டான் அப்படியே மாறினாலும் புடம் போட்ட தங்கமா இல்ல நெருப்புல போட்ட இரும்பா ஆயுதமா மாறி என் எதிரிகளை அழிச்சே திருவேன் பாத்தியா உங்க வாதமும் அவன் பிடிவாதமும் என்னைக்குதான் மாறுமோ அம்மா இப்ப நான் உங்ககிட்ட போறேன்னு சொல்றதா இல்ல போயிட்டு வர்றேன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல எப்ப வெளியில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனதில்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிறப்பா Oh, my God.
Oh, my God.